முயன்றால் முடியாதலே முயலாவிட்டால் முழுக்கென்று ஏதுமில்லை. வணக்கம் ஏற்ற நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அதாவது பிஎஸ்சி, பிஎஸ்சினா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அப்படிம்பாங்க. இந்த பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன மாதிரினா ஹையர் ஸ்டடீஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப்பில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக வந்து அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன டிகிரி வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் ஆடு தான் இன்றைக்கி வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஆல்ரெடி பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்க நிறைய பேருக்கும், இல்லை பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், இல்லை பிஎஸ்சி இனிமே தான் படிக்க போகிறோம் அந்த மாதிரி யோசிச்சுருக்க நிறைய பேருக்கும், பிஎஸ்சி பண்ணதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப்க்கு என்னென்ன டிகிரி சூஸ் பண்ணலாம், எது சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பிஎஸ்சி அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அப்படிம்பாங்க. பிஎஸ்சியில் எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பாட்னி, ஜுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது மட்டும் இல்லாமல் நாட்டிக்கல் சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி ரெலவெண்ட்டாக, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா எலக்ட்ரானிக்ஸ் மீடியா, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. பிஎஸ்சியில்னு அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டாக நிறைய கோர்ஸ் இருக்குது, பிஎஸ்சியில் அலைடு மெடிக்கல் கோர்ஸ் நிறைய இருக்குது, இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சியில் வந்து பார்த்தா பயோ கெமிஸ்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பயோ டெக்னாலஜி, மாலிகுலர் பயாலஜி, இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு ஹையர் ஸ்டடீஸ் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ பிஎஸ்சி படித்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ரீம் பேஸில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா பிஎஸ்சியில் ஏற்கனவே பார்த்த மாதிரி எக்கச்சக்க ஸ்ட்ரீம்ஸ் இருக்கா. ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டா பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு அவ்வளோக்கா வந்து பார்த்தா டெக்னிக்கல் ஜாப்லாம் இருக்காது. ஒரு சில ஸ்ட்ரீம் முடிச்சவங்களுக்கு ஒரு சில டெக்னிக்கல் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிலாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கனெக்ட் பண்ணால் ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கு, அந்த போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலவெண்டான பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க கம்ப்யூட்டர் ரிலவெண்டான டிகிரியோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ் டிகிரியோ அப்படி இல்லை கம்யூனிகேஷன் ரிலவெண்டான டிகிரியோ கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க அப்படின்னா இங்கே பேங்க் ரிலவெண்டான எக்ஸாம், முக்கியமாக ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படிமாங்க. இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு, அதாவது ரூரல் ஏரியாவில் இருக்க பேங்க்கான சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு. இதுக்கில தமிழ்நாடு கிராம பேங்க், கர்நாடக கிராம பேங்க், இந்த மாதிரியான பேங்க்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஐடி ரிலவெண்டான ஃபீல்டில் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்கு கீழே வர ஆஃபீஸர் ஸ்கேல் 2 அப்படிங்கிற போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு அப்படின்னு குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு தான் குறிப்பிட்ட டெக்னிக்கல் போஸ்டிங் வந்து கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்தா பிஎஸ்சி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுங்க அப்படின்னா இன்னும் டெக்னிக்கலாக நீங்கள் படித்தது ரிலவெண்ட்டாக நிறைய கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் நீங்கள் ப்ரைவேட்ல ட்ரை பண்ணா கூட பிஎஸ்சி முடிச்சுட்டு ட்ரை பண்ணுறதை விட எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு டிகிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பிஎட் படிக்கலாம். பிஎட் அப்படிங்கிறது டீச்சிங்கில் போகணும், முக்கியமாக ஸ்கூல் லெவல் டீச்சர் ஆகணும் அப்படின்னா பிஎட் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து எம்எஸ்சி, எம்எஸ்சிங்கிறது பிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு 100% ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் காலேஜ் லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஸ்கூல் லெவலில் இந்த ஹையர் செகண்டரியில் இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து டீச்சர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக எம்எஸ்சி வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ரிசர்ச் லெபார்ட்டிஸில், நிறைய பிஎஸ்சியூ கம்பெனியில், இல்லை உங்கள் ஃபீல்டு ரெலவெண்ட்டான கம்பெனிஸில் இந்த மாதிரி இடத்துல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ எம்எஸ்சி பண்ணிங்க அப்படின்னா மற்ற கோர்ஸை விட கொஞ்சம் அதிகப்படியாக கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ எம்எஸ்சி அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஜாப்க்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஈவன் நீங்கள் ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணால் கூட மற்ற கோர்ஸை கம்பேர் பண்ணும்போது, எம்பிஏ, எம்சிஏ, பிஎட் இதை கம்பேர் பண்ணும்போது எம்சிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஏரியாலுமே கொஞ்சம் ஜாப் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்பிஏ வந்து நீங்கள் படிக்கலாம். பட் எம்பிஏ அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு சில ஸ்ட்ரீம்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி எம்பிஏ எடுத்தோம் அப்படின்னா அந்த ஹச்ஆர், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ரூரல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். இவங்களுக்கு மற்ற ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். நெக்ஸ்ட் பிஎஸ்சி முடிச்சவங்க எம்சிஏ படிக்கிறதுக்கு எலிஜிபிள் தான். சப்போஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி கம்பெனி இந்த மாதிரியான ப்ரைவேட் ஏரியாவில் ஜாப் போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எம்சிஏ சூஸ் பண்ணிக்கலாம். எம்சிஏ முடிச்சா என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்களுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தா எம்சிஏ முடிச்சவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். ஸோ எம்சிஏ முடிச்சாலும் இந்த பேங்க் லைனில், இன்சூரன்ஸில், ஃபினான்ஸ் ரிலவெண்ட்டான இந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். அங்கேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டரோட அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க், கம்ப்யூட்டரோட வந்து பார்த்தா ரெலவெண்ட்டான ஒர்க் இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா எம்சிஏ கூட வந்து நீங்கள் படிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து பார்த்தா ஒவ்வொரு கோர்ஸும் அதோட கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிஎட் பார்த்தலாம். பிஎட் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அப்படிம்பாங்க. முன்னால் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தா 1 இயர் கோர்ஸாக தான் இருந்துச்சு, பட் ரீசென்ட் டேஸில் எல்லா இன்ஸ்டியூட்லுமே வந்து பார்த்தா 2 இயர்ஸ்க்கான கோர்ஸாக கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிஎட் அப்படிங்கிற கோர்ஸோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துனா, அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துனா, நீங்கள் ஸ்கூல் லெவல் டீச்சருக்கு வந்து ட்ரை பண்ணலாம். பட் ஸ்கூல் லெவலில் போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக பிஎட் வந்து கேட்பாங்க. ஸோ பிஎட் முடிச்சுட்டு நீங்கள் ஸ்கூல் லெவல் டீச்சரில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தா டிஇடி எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் வரை இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச்சர் ஆகலாம், 6th to 8th வரை இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதுவே நீங்கள் பிஜி டிஆர்பி அப்படிம்பாங்க, பட் இதுக்கு மாஸ்டர்ஸும் கேட்பாங்க உங்களுக்கு. எம்எஸ்சி பிளஸ் பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி அப்படிங்கிற எக்ஸாம்ஸ் இருக்குது, அந்த மாதிரியான எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த சிடெட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கு, இது வந்து பார்த்தா நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம். முக்கியமாக இந்த ஆர்மி ஸ்கூல், கேந்திர வித்யாலய ஸ்கூல், இந்த மாதிரியான ஸ்கூலுக்குலாம் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது உங்களோட ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணுறதுல முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சேலரி ரேஞ்சும் ஸ்டார்டிங்கில் 30,000 to 35,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. சிடெட் எக்ஸாம் உடனே பிஎட் வந்து கம்பல்சரியாக கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ பிஎட் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரியான மெத்தட்ல ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் இல்லை நீங்கள் வந்து பார்த்தோம்னா காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிஎட் தேவைப்படாது உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா பிஎட் தேவைப்படுமா அந்த மாதிரி கேட்குறாங்க. பிஎட் தேவைப்படாது உங்களுக்கு. பிஎட்டோட அட்வான்டேஜே வந்து பார்த்தா ஸ்கூல் லெவல் டீச்சர் தான் உங்களுக்கு. அதுவும் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து பார்த்தோம்னா டேரெக்டாக இன்டர்வியூ பேஸில் கூட ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ரீசன்ட் டேஸில் நிறைய ப்ரைவேட் ஸ்கூலில் கூட வந்து பார்த்தோம்னா டிஇடி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாலிஃபை ஆகிருக்கணும் அப்படிங்கிற ரூல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நீங்கள் எந்த ஸ்கூல் சூஸ் பண்ணீங்களோ அதை பொறுத்து டிஃப்ரெண்டாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டுக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும், முக்கியமாக ஸ்கூல் லெவல் டீச்சர் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிஎட் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஎட் அப்படிங்கிறது 2 வருஷத்துக்கான கோர்ஸ், ஏன்னா இது நிறைய பேர் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எம்எஸ்சி. எம்எஸ்சிங்கிறது பெஸ்ட் ஒரு கோர்ஸ் பிஎஸ்சி முடித்தவங்களுக்கு. இவன் நீங்கள் ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணாலும் சரி, கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணாலும் சரி, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. எம்எஸ்சி முடிச்சுட்டா நீங்கள் நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம், நெட் எக்ஸாம்லாம் பொறுத்தவரையும் யூஜிசி நெட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம், ரெண்டு எக்ஸாமுமே நீங்கள் எலிஜிபிள் ஆயிருவீங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸில் கண்டக்ட் பண்ணுற செட் எக்ஸாம், ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிம்பாங்க, அந்த மாதிரியான எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். இது மட்டும் இல்லாமல் கேட் எக்ஸாம் கூட நீங்கள் எலிஜிபிள் தான். சப்போஸ் நீங்கள் எம்எஸ்சி முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸில் எம்இஎம்டெக் படிக்கிறோம் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கூட கேட் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் ஐஐடி, என்ஐடி இந்த மாதிரியான காலேஜில் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எம்இஎம்டெக் கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒரு சில பிஎஸ்சி கம்பெனி, பிஎஸ்சினா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிம்பாங்க, இது வந்து ஒரு செமி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான கம்பெனியில் கேட் எக்ஸாமோட ஸ்கோர் யூஸ் பண்ணி கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் லைனில் இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கேட் எக்ஸாம் எழுதி பிஎஸ்சியூ கம்பெனியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய ரிசர்ச் லெபார்ட்டரிஸில் கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ரிசர்ச் லெபார்ட்டரிஸ்லாம் நிறைய வந்து பார்த்தா நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம், கேட் எக்ஸாம், ஏதாவது எக்ஸாம் குவாலிஃபை ஆகிருக்கணும் அப்படிங்கிற ரூல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவன் ஒரு சில ப்ரைவேட் கம்பெனியில் கூட வந்து பார்த்தா நெட், செட், கேட் எக்ஸாம்லாம் இங்கே குவாலிஃபை ஆகிருக்கீங்க, ஓரளவு நல்ல மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப்ல ப்ரிஃபரன்ஸ் தரக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ட்ரை பண்ணலாம். நிறைய காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம், ஏதாவது ஒரு எக்ஸாம் குவாலிஃபை ஆகிருக்கணும் அப்படிங்கிற ரூல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எம்எஸ்சி பண்ணிங்க அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நிறைய ஃபீல்டில் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ட்ரை பண்ணலாம், இல்லை ரிசர்ச் லெபார்ட்டரிஸில் சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை பிஎஸ்யூ கம்பெனியில் வந்து பார்த்தா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஸ்ட்டு, ரிசர்ச்சர் அந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. முடிஞ்சளவுக்கு எம்எஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம், நெட் எக்ஸாம்லாம் யூஜிசி எழுதலாம், சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் எழுதலாம், அது மட்டும் இல்லாமல் கேட் எக்ஸாம் எழுதலாம். ஸோ இந்த மாதிரிலாம் எழுதுறீங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த நெட் எக்ஸாம், யூஜிசிலாம் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 81 பேப்பருக்கு மேலே இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்கள் சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தா குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு குறிப்பிட்ட ஃபீல்டில் கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எக்ஸாம்புக்கு வந்து பார்த்தா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் ரிலவெண்ட்டான ஐடி ஆஃபீஸர் போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தா எம்சிஏ முடிச்சவங்களுக்கு இருக்கு. அதாவது வந்து பார்த்தா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டாக முடிச்சவங்களுக்கும் சரி, எம்சிஏ முடிச்சவங்களுக்கும் சரி, ஈக்குவலாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கவர்மெண்ட் ஜாப் மட்டும் இல்லை, ப்ரைவேட்டில் கூட சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி கம்பெனி, இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இடத்துல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா எம்சிஏ கூட வந்து நீங்கள் படிக்கலாம். எம்சிஏ முடிச்சுட்டு நீங்கள் பேங்க் லெவலில் ஐடி ஆஃபீஸர், இல்லை இன்சூரன்ஸில் ஐடி ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் எம்பிஏ எம்பிஏனா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிம்பாங்க. இந்த கோர்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக ஹச்ஆர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா பேங்க்ல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஹச்ஆர் ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கும். இதுவே எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சுங்க அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் அதாவது கம்பெனி கிராஜுவேட் லெவல் அப்படிம்பாங்க. இதுக்கு கீழே வர அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அந்த மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே ரூரல் மேனேஜ்மெண்ட் எம்பிஏல எடுத்திருக்கீங்க அப்படின்னா நிறைய என்ஜிஓஸில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எம்பிஏ முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுங்க. மற்ற ஸ்ட்ரீம் எடுத்தவங்களோட இவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் உங்கள் எஃபர்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனி இல்லை நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் கேட் எக்ஸாம் எழுதலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதே இல்லை. காமனாக வந்து பார்த்தா டிஎன்பிசி எழுதுறாங்க பேங்க் எக்ஸாம் எழுதுறாங்க இந்த மாதிரியான ஜாப் தான் ட்ரை பண்ணுறாங்க. முடிஞ்சளவுக்கு டெக்னிக்கலாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஜாப் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டெக்னிக்கல் அப்படின்னா நீங்கள் படித்தது ரெலவெண்ட்டான கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதனால் வந்து ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது பிஎஸ்சி படிச்சுட்டு நினைக்கிறேன்.